காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை அடுத்த உரத்தூர் பகுதியில் வெள்ளத்தடுப்பு பணியின் கீழ் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உரத்தூர் ஏரி, ஆரம்பாக்கம் ஏரி மற்றும் உரத்தூர் கிளையாற்றில் உள்ள தரிசு நிலங்களை இணைத்து சுமார் 760 ஏக்கர் பரப்பளவில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணி கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த புதிய நீர்த்தேக்கத்தில் சுமார் 750 மில்லியன் கன அடி வெள்ளநீர் சேகரிக்கப்பட உள்ளது. இது ஒரு புறம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்க தோராயமாக 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு பழங்காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த சுமார் 12 அடி உயரம் கொண்ட உரத்தூர் ஏரியின் கரையை முழுவதுமாக அகற்றி அந்த கரையின் மண்ணை கொண்டு கட்டுமான பணிக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். இதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மழை பெய்யும் பொழுது ஒரே நாளில் உரத்தூர் ஏரி நிரம்பிவிடும். தற்போது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏரிக்கரை முழுவதுமாக அகற்றப்பட்டு இருப்பதால் ஏரி நீரானது ஏரியின் உள் தேங்கி நிற்காமல் அடையாறு ஆற்றில் வீணாக சென்றுவிடும். தொடர் மழையால் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அடையாறு ஆற்றில் தற்போது கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிக்கும் பெருத்த சேதம் ஏற்படும் சூழல் உள்ளது. இதனால் விளைநிலங்கள் அனைத்தும் ஏரியாக மாறிவிடும். அப்போது விவசாயிகளின் நிலம் அனைத்தும் அழிந்து போகக்கூடிய அபாயத்தில் உள்ளது என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் பொதுப்பணித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சண்முகம் கூறுகையில் ஏரியின் கரையை இணைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தாா்.